கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. 42 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான் மலையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து அந்த பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதை தொடர்ந்து வருகின்ற 24 மணி நேரத்தில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரக்கூடும். மழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவள்ளூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் திருப்பத்தூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 17 தேதி வடமேற்கு மாவட்டங்களான திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் 16-17 தேதிகளில் வட தமிழக கடலோரப் பகுதிகள், ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? தற்போது நிலவரப்படி இதை வந்து அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பதிவான அளவு 12 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 7 சென்டிமீட்டர். இது 84% இயல்பை விட அதிகம். அப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம சொல்லியிருந்தது அது உருவாகிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வில்மார்க் லோ ப்ரெஷராக இருக்குது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் டிப்ரெஷனாக மாறக்கூடும். மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திரா அதை ஒட்டியுள்ள பகுதிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆமாம், இப்போ ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கு. இன்னும் ஃபார்ம் ஆகணும், இன்னும் ஃபர்தராக இதுவாகும். ஆமாம். இன்றைக்கி ரெட் அலர்ட்டாக மாறு. சூழ்நிலை அப்படி இருக்குது இல்லையா? சுச்சுவேஷன் மாறுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அந்த அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டமும் இதுவும் இணைஞ்சிருந்தது. இப்போ அரபிக்கடல் சிஸ்டம் நல்லா தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த பக்கத்தில் இருக்குது. இதில் சுச்சுவேஷன் மாறினாலும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டிங் தெரியும். ரெண்டு இடத்து கொடுத்துருக்கோம். அதான் இப்போ சொன்னோம், 24 மணி நேரம் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழையும் உண்டு இந்த மாவட்டங்களில். 4 மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கொடுத்துருக்கோம். அது ஆக்சுவல் தென்மேற்கு பருவமழை என்பது கணக்கீட்டுப்படி வந்து செப்டம்பரோட முடிஞ்சு போயிடும். இந்த கணக்கில் வராது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 1 தேதியிலிருந்து கணக்கெட்டு மழை, மழையுடைய இதிலிருந்து வருது, காலக்கெட்டுக்கிறது வருது. ஆமா, 16 கொடுத்திருந்தோம், இன்னைக்கு 15 தேதி கொடுத்திருக்கிறோம். ஆமா ஆமா, இன்று அதான் நேற்று இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இரவுல சிஸ்டம் மாறுது இல்லையா? டெவலப்மெண்ட் டேக் பிளேஸ், அந்த டைரக்ஷன் இல்லை.
அதனுடைய கான்சென்ட்ரேஷன், சிஸ்டத்துடைய கான்சென்ட்ரேஷன், அதுக்குரிய மாய்ச்சர் ஃப்ளோ அதனுடைய இதெல்லாம் இருக்கிறதுனால டிப்ரெஷன் சொல்லியிருக்கோம். அடுத்த நிலைக்கு டிப்ரெஷன் ஆகும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெளிப்பெறக்கூடும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நேற்றுலேருந்து கனமழை, மிக கனமழையாக கூட பெஞ்சிக்கிட்டு இருக்கு சில பகுதியில். இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது, திருப்பியும் மழை வரும், தொடர்ந்து செல்ஸ் வரும், ஈவினிங் டைத்தில் அதிகமாகும், இரவு பகுதியில் இன்னும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறேன். ஆமாம், இரண்டு தினங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும். ஏன்னா சிஸ்டம் இன்னும் மேற்கு வடமேற்கு திசையில் நம்ம நோக்கி தானே வருது. அதனால் நேற்று பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம்ஸும் இருந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இரவு நேரத்தில் நிறைய இடிமின்னலோட சூழ்நிலையை பார்த்துருக்குறோம் நம்ம. அதில் மெயின் இது பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, வந்து வளிமண்டலத்துடைய கீழடுக்குலேருந்து மேலடுக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது வார்ம் ஏர் அட்வெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. திசை, காற்றுடைய திசை வந்து தென்கிழக்கு திசை, கிழக்கு திசை, பிறகு வடகிழக்கு திசையாக மாறிட்டு போகும். வெர்டிகலாக போகும்போது மேகக்கூட்டங்கள் 18 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அதில் வெர்டிகல் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. வெர்டிகல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது உராய்வு உள்ளே இருக்கும் பொழுது காற்றில் மேகக்கூட்டங்களுடைய இடிமழை கூட்டங்களுடைய உள்பகுதியில் காற்றுடைய மேகக்கூட்டங்களுக்குள்ளே அப்ட்ராஃப்ட் டவுன் ட்ராஃப்ட்ம்பாங்க, மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்றின் வேகம் கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்றின் மேலே ரொம்ப அதிகமாக இருந்த நிலையில் உராயின் விஷயமாக உங்களுக்கு வந்து பார்ட்டிகளில் வந்து சார்ஜ் எலக்ட்ரிசிட்டிம்பாங்க, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, அந்த டெவலப் ஆகி உங்களுக்கு தண்டர் ஸ்டார்ம்ஸ் டெவலப் ஆகிருக்கு. மின்னல் அது இப்போ முடிஞ்சது, அந்த வந்து செப்டம்பரோட கணக்கு முடியுது. இதில் இல்லை, செப்டம்பரோட கணக்கு முடியுது, ஜூன் டு செப்டம்பர் தான் அந்த கணக்கு. இது வந்து கால மழை அளவு எப்பொழுதுமே வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாத கணக்கில் கணக்கிடுவோம். இது நடுவில் எல்லாம் கணக்கிட மாட்டாங்க. இப்போ 4 நாட்கள் இருக்கு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரே மாதிரி இப்போ அடுத்த 2 தினங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் படியாக இருக்கிறது.